ரஷ்யாவில் தொழில்கள் தொடங்க இந்தியர்களுக்கு அழைப்பு. தலைநகர் டெல்லியில் தி ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியா எக்ஸ்போ என்கிற கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ள ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ நகராட்சியின் அமைச்சர் செர்ஜி செரமின் இந்தியா மாஸ்கோவில் அதிக முதலீடுகளை செய்து பல்வேறு தொழில்களை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாஸ்கோ ஐரோப்பாவின் நுழைவாயிலாக உள்ள நிலையில் இந்தியா அங்கு வந்து பல்வேறு தொழில்களை தொடங்க வேண்டும் என்று கூறிய அவர், இந்தியாவும் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக இடைவெளியின்றி நிரந்தர நட்பு நாடாக உள்ளது என்று பெருமையாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே நிலவும் நீண்டகால கூட்டுறவு குறித்தும் பேசினார். இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் கடந்த சில ஆண்டுகளாக மேலும் மேலும் வலுப்பெற்று வருகின்றன. இந்நிலையில் இரு நாடுகளிடையே நிலவும் நெருக்கத்தை தீவிரப்படுத்தவும் வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் இந்தியா மாஸ்கோ நகரில் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய சந்தையின் நுழைவாயிலாகவும் மற்றும் பெரிய சந்தையாகவும் மாஸ்கோ இருப்பதால் தங்கள் பிரதேசத்தில் இந்தியா வந்து அதிக அளவில் முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று ரஷ்யா அழைத்திருக்கிறது. புத்திசாலித்தனமான இருதரப்பு வர்த்தகத்திற்கான பெரும் ஆற்றலை மாஸ்கோ நகரம் கொண்டுள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பான நகரங்கள் மற்றும் உயர் தொழில்நுட்ப இயந்திரங்கள் போன்ற துறைகளில் இந்திய நிறுவனங்கள் அங்கு முதலீடு செய்வதற்கு இது ஒரு சிறந்த தருணம் என்றும் கூறினார். பெரும்பாலான மேற்கத்திய நிறுவனங்கள் ஏற்கனவே இங்கு நிறைய இயங்கின. அந்த இடத்தை வாய்ப்பாக இந்தியா கைப்பற்றலாம் என்பதற்காக நாங்கள் கோரவில்லை. அதை தாண்டி பல நிறைய பொதுவான காரணங்கள் உள்ளன என்று ரஷ்ய அமைச்சர் செர்ஜி செரமின் தெரிவித்தார். இந்தியாவிற்கும் மாஸ்கோவிற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் சமீப காலங்களில் வளர்ந்திருக்கிறது. எனவே இரு நாடுகளின் உயர் தொழில்நுட்பத்துறையில் அதிக முதலீடு தொடங்க முடியும் என்று கூறிய அவர், சாப்ட்வேர் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பங்கள் மற்றும் இணைய பாதுகாப்பு ஆகியவற்றில் இந்தியா மிகவும் முன்னேறியிருப்பதால் எங்களிடம் சிறந்த சினர்ஜி உள்ளது என்றார். இதன் மூலம் இரு நாடுகளிடையே மென்மேலும் அபிவிருத்தி ஏற்படும் என்று கூறிய அவர், மாஸ்கோ ஒரு சிறந்த சந்தை என்றும் ஐரோப்பிய சந்தைக்கு ஒரு நுழைவு வாயில் என்றும் கூறினார். மாஸ்கோவின் வெளிப்பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகளுக்கான துறையின் தலைவராகவும் உள்ள செரமின் டெல்லியில் நடைபெற்று வரும் 31வது கன்வர்ஜென்ஸ் இந்தியா மற்றும் 9வது ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியா எக்ஸ்போவில் பங்கேற்று மாஸ்கோவின் பெவிலியனை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கேற்பது இதுவே முதல் முறை என்று கூறிய அவர், எங்கள் மாஸ்கோ நகரம் மிகவும் ஆற்றல் வாய்ந்த நகரங்களில் ஒன்றாகும். சமீபத்தில் நவீனமயமாக்கலுக்கான உலகின் நம்பகம் நகரமாக அமெரிக்க நாட்டின் ஹேபிடட் அமைப்பால் எங்களுக்கு விருது வழங்கப்பட்டது. ஏனென்றால் மாஸ்கோ அனைத்து முனிசிபல் துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கலை அமல்படுத்தியது. கல்வி மற்றும் சுகாதாரத்தில் டிஜிட்டல் தீர்வுகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று கூறினார். ரஷ்யாவின் இந்த அழைப்பு குறித்து வல்லுநர்கள் கூறுகையில், குறிப்பாக மாஸ்கோவிற்கு ரஷ்யா இந்தியர்களை அழைத்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்று கூறியுள்ளனர். மாஸ்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒரு நுழைவாயில் நகரமாகவும் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாகவும் ரஷ்யாவின் தலைநகரமாகவும் உள்ளது. முன்பு மாஸ்கோவில் ஐரோப்பியர்கள் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்து தொழில்கள் செய்து வந்தனர். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வரும் யுக்ரைன் மீதான போரால் ஐரோப்பியர்கள் அங்கிருந்து காலி செய்து வருகின்றனர். இந்நிலையில் மேற்கத்திய நாடுகளுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடுநிலை நாடாகவும் அதே சமயம் ரஷ்ய நலன் விரும்பியாகவும் உள்ள இந்தியர்கள் அங்கு அதிக அளவில் பெருகினால் மாஸ்கோவின் தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல நாட்டின் தலைநகர் பாதுகாப்புக்கும் நன்றாக இருக்கும் என்று ரஷ்யா நினைக்கிறது. அதனால்தான் சீனர்களை கூட அழைக்காமல் தனக்கு நம்பகமான இந்தியர்களை மட்டும் ரஷ்யா அழைப்பதாக கூறியுள்ளனர். மேலும் இது இந்தியாவிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்றும், இந்திய முதலீட்டாளர்கள் இதன் மூலம் ரஷ்யாவில் உற்பத்தி செய்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் தங்கள் உற்பத்திகளை கொண்டு செல்வதை ஐரோப்பியர்கள் மறுக்க மாட்டார்கள். ஏனெனில் போரை தவிர்க்க முன்வரும் நாடு இந்தியா மட்டும்தான் என்றும், இந்தியாவின் இந்த நிலைப்பாட்டை இருதரப்பும் விரும்புவார்கள் என்றும் தெரிவித்துள்ளனா்.